அந்த கருணம் என சொன்னால் ஆட்டையும் அஞ்ஞானமேனும் மடந்தவன் காட்டையும் சந்தத்தவமேனும் வாழினால் வெற்றினேன் சாவாதிருந்திட கோட்டையும் கட்டினேன். படைத்தல் காத்தல் அழித்தல் அந்த தத்துவம் பற்றி பேசியிருந்தோம். இது நிறைய பேர் இப்படி தான் படைத்தல் காத்தல் அழித்தல்னு சொல்லியிருக்காங்க. அழித்தலே கிடையாது, மறைத்தல். மறைத்தல் அதை சீர்திருத்திக்கணும், கொஞ்சம் திருத்திக்கணும். ஆமாம், இந்த அழித்தல்னு சொன்னதால் பெருமா கோவிலுக்கு போ, காத்தல் இருந்ததால் பெருமா கோவிலுக்கு போகிற ஜனம் ஈஸ்வரன் கோயிலுக்கு போகிறது ஐயோ இந்த ஆள் காப்பாற்றுவார் அந்த ஆள் அழிச்சிடுவார் அப்படின்னு. ஓ, சிவன் அழிச்சிடுவார். ஆமாம், பெருமாள் காப்பாற்றுவார். அதனால் பெருமாள்கிட்ட வர்றது சிவன்கிட்ட போகிறதில்ல, போகிறதில்லை. அதனால் ஈஸ்வரன் கோயில் ஐயரெல்லாம் காஞ்சி கருவோட போட்டாங்க, பெருமா கோயில் ஐயரெல்லாம் தலத்தலன்னு ஆகிட்டாங்க. அதனால் ஈஸ்வரன் கோயில் ஐயரெல்லாம் இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, என்ன இது அங்கே மட்டும் கூட்டம் போது இங்கே கூட்டம் போல, இதுக்கு எதனா ஒரு வழி பண்ணுமான்ட்டு பிரதோஷம்னு ஒன்று வச்சுட்டாங்க. இப்போ கூட்டம் அழும்போது இது ஈஸ்வரன் கோயில் ஐயரெலாம் கணங்கணமாக இருந்துருக்காங்க. ஆமாம் சாமி, ஆக்கல் அப்படின்னா பிரம்மான்னு அர்த்தம். பிரம்மான்னாக்கா என்னன்னா ஆண் பெண் குறி. ஆண் பெண் குறி, ஆமாம், அதில் தானே உலகம் உற்பத்தி ஆகிடுது. அதனால் அதுக்கு ஆக்கல்னு பேர். காத்தல், காத்தல்ன்னா ஆகாரம்னு ஒன்று போட்டு வயிற்றில் போட்டு அரைக்கலன்னு சொன்னால் நமக்கு மூச்சு வராது, நம்ம வாழ முடியாது. அதனால் அதுதான் காப்பாற்றுது, அதனால் அதுக்கு காத்தல்னு பேர். இதுக்கு அடுத்தபடியாக பிறக்கிறதும் வளர்ந்ததும் வாழ்ந்ததும் முடிஞ்சு போச்சு, அப்புறம் போக வேண்டியது தானே மிச்சம். அந்த போக வேண்டியது என்ன பண்ணிட்டாங்க, சிவன் மேலே போட்டுட்டாங்க, அழித்தல்ன்ட்டாங்க. ஆனால் அழிக்கலை, மறைத்தல். இந்த உடலை மறைச்சிட்டார், ஆனால் இந்த உயிரை இன்னொரு இடத்துல போட்டுட்டார். இன்னொரு கருவில் கொண்டு, இன்னொரு கருவில் போயிடுச்சு. அதனால் இது அழித்தல் இல்லை, மறைத்தல்னு சொல்லணும். அது அழித்தல்னு பயமுத்தி வச்சுட்டான். நம்ம ஜனங்க பா, இது எது சொன்னாலும் தான் பயந்துடுவாங்கள்ல. அழித்தல்னு ஒன்று அங்கே போகக்கூடாதுங்க, அந்த ஆள் ரொம்ப மோசமானவன், இந்த ஆள் ரொம்ப நல்ல ஆள், சங்கு சக்கரம் மகாலட்சுமியெல்லாம் வச்சுருக்கிறார், நிறைய துட்டும் கொடுப்பார் அப்படின்ட்டு மொத்த ஜனம் இப்படி போக ஆரம்பிச்சிருச்சு. இதுதான் சாமி காத்தல் அழித்தல். பிரம்மா விஷ்ணு சிவம் மூர்த்திகள்னு பேர். தமிழ் புத்தாண்டு எந்த நாள் நம்ம கொண்டாடலாம்? நீ எந்த நாள், நீ நல்ல நாள்னு நினச்சிக்கிறியோ அந்த நாள் நல்ல நாளுங்க. கடவுள் படிச்சு நான் தை ஒன்றாந்தேதின்றாங்க, சில பேர் சித்திரை ஒன்றாந்தேதி. ஆமாம், எனக்கு பண்ணுன்னா நான் சொல்ல போகிறேன், டிசம்பர் ரெண்டாம் தேதி தாங்க எனக்கு தை பொங்கல் மார்ச் பருப்புன்னு சொல்லுவேன். நான் கூட செல்வாக்கு இருந்ததுங்க. இப்போ நான் சொன்னால் யாரா எடுத்துப்பாங்கல்ல? நீங்கள் எடுத்துப்பீங்களா? போயா போயா, வேறு வேலை இல்லையா ஒன்றுக்குன்ட்டு போகுங்க. செல்வாக்கு இருந்தால் சொன்னால் சொல்லு பழிக்குங்க, செல்வாக்கு இல்லைன்னா யார் சொன்னாலும் பழிக்காது. ஆதி தமிழர்கள் எந்த மதத்தை சார்ந்தவங்களாக இருந்தாங்க? சூரிய மதத்தை சார்ந்தவங்களாக இருந்தாங்க. சூரிய மதம், ஆமாம். ராமாயண காலத்திலேயே சூரிய வம்சமாக தான் இருந்தது ஜனம். மகாபாரத காலத்திலேயே பாதி வரைக்கும் சூரிய வம்சமாக தான் இருந்தாங்க. பரிஷித்து அர்ஜுனனுடைய பேரங்காலம், பரிஷித்து அர்ஜுனனுடைய பேரங்காலத்தில் தான் இந்து மதமாக மாறுச்சு. சூரிய வம்சம்ன்றது இந்து மதமாக மாறினது பரிஷித்து மன்னனுடைய காலத்தில். அந்த பரிஷித்து வந்து அர்ஜுனனுடைய பேரன், அபிமன்யுனுடைய பிள்ளை. குழப்பமாகுதா? அப்படி இல்லை, நீங்கள் சொல்லிட்டீங்களே அது போதும். நீங்கள் சொல்லிட்டாலே குழப்பம் போயிடுது. நீங்கள் எந்த கடவுளை வழிபடுறீங்க? நான் என்னையே வழிபட்டுங்கிறேங்க. உங்களே வழிபடுறேன். ஆமாம், நான் தானேங்க கடவுள் எனக்கு. அப்போ கண்ணாடி போய் பார்த்து கும்பிடுவீங்க? நான் கண்ணாடியை ஏன் பார்க்குறேன், கண்ணாடியில் பார்ப்பேன். கண்ணாடியில், கண்ணாடியில் பார்ப்பேன், கண்ணாடியில் போக மாட்டேன். கண்ணாடி, ஆ, அதில் போகிறவன் கண்ணுடைய நாடி. ஆமாம், அதில் பார்ப்பீங்க. ஆமாம், நான் கண்ணாடியில் போய் பார்க்கறதில்ல, பெல்ஜியத்தில் இருந்து வர கண்ணாடியில் பார்க்கறதில்ல. நான் கண்ணாடியில் பார்ப்பேன், கண்ணாடியில் பார்ப்பேன். ஓ, அதனால் அவை சொல்லுது, கண்ணாடியில் பார்த்தவங்களுக்கு பின்னாடி பிறப்பு இல்லைன்னு. கண்ணாடியில் பார்க்குறவங்களுக்கு பின்னாடியில் பிறப்பு இல்லை, கண்ணாடியில் இல்லைங்க, கண்ணாடியில் பார்த்தவங்களுக்கு பின்னாடி பிறப்பு. அதே தான் நானும் சொல்கிறேன், கண்ணாடியில், கண்ணாடியில் என்ன பார்க்குறவன் நான், அந்த கண்ணாடியில் பார்க்குறவங்க பின்னாடி பிறப்பு. ஆமாம், எனக்கு பிறக்கிறது இல்லை அப்படின்னு அவை சொல்லுது, நான் சொல்லல. குருவோட குரு யாரு? ஏன், குருவோட குரு உலகம் தாங்க. உலகத்தை பார்த்து குரு பண்ணிட்டீங்க? ஆமாம், இதானேங்க எனக்கு அனுபவத்தை கொடுக்குது, இந்த உலகம் தான் உங்களுக்கு குரு. ஆமாம், அதானே குரு எனக்கு.
ஸோ உங்களுடைய அறிவு தான் உங்களுக்கு குரு. உங்களுடைய என்னுடைய அறிவு இருக்கட்டுங்க, ஆனால் உலகம் தான் எனக்கு குரு. ஏன்னா உலகத்தில் நடக்கிற ஓ இப்போ இன்னி இவ்வளோ நேரம் நீங்கள் பேசுகிறதெல்லாம் எங்கே நடக்கிறது பேசுனீங்க? உலகத்தில் நடக்க தான் பேசுனா. அப்போ உலகம் தானே நம்ம குருவாக இருக்குது. ஆமாம், அனுபவம் தான் உலகம். உலகத்தில் நடக்கிறத தான் பேசுகிறோம். பாபா வணக்கம். இந்த பிக் பேங் தியரின்னு சொன்னாங்க, 1968 பிக் பேங் தியரி, விஞ்ஞானம் வந்து பெருவெடிப்பிலேருந்து வெடித்து அதுலேருந்து தான் அந்த உலகம் உருவாந்து அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, யாரு கடவுள்னு இல்லை, ஒரு பெரிய பெருசாக ஒரு வெடிப்பு வெடிச்சுது. அது வெடிச்சது எது அதான் கேட்குறாங்க, தெரியல. அது வந்து அது அவங்கள தான் கேட்கணும். அப்படின்னா அது உண்மை, அது பிக் பேங் தியரி. வெடிக்க வச்சது எதுன்னு தெரியணும், ஒரு மூலப்பொருள் இருக்கணும் இல்லையா? அதான் அதான் அதுதான் கேட்குறேன். அந்த மூலப்பொருளை தான் கடவுள்னு சொல்லிங்கிறோம். நான் அடுத்த கேள்வி அதான் கேட்குறேன். கடவுள்னா மூலப்பொருள். இஃப் தேர் ஆர் கிரியேஷன். மலையை ஒடிக்கிறாங்க, நல்லா ஒரு 10 லிட்டர் பெட்ரோலில் வாங்கி ஊற்றி போட்டு ஒரு டன்னு கட்டையை பறிப்பிட்டு கொளுத்தி விட்டா மலை வச்சிடுமா? வெடிக்காது, அதுக்கு வெடிப்பொருள் வச்சா தான் வெடிக்கும். அப்போது எப்படியாப்பட்டதும் வெடியில் வச்சிடும். ஆமாம் இல்லை, அந்த வெடி எதுலேருந்து கிளம்புது? மருந்து. மருந்தா? ஆ, நான் ஓசை எதுலேருந்துங்க கிளம்புது? ஓசை வெடிச்சா ஓசை வருது. வெளியவே பேசிக்கிறீங்களே, உள்ளவே வரமாட்டீங்களே? உள்ள இப்போ நீங்கள் பேசிக்கிறீங்களே, இல்லைருந்து பேசுகிறீங்க? நாதத்துலேருந்து பேசுகிறேன். என்னுடைய மூச்சிலேருந்து பேசலை. மூச்சிலேருந்து அதான் நாதத்துலேருந்து பேசுகிறேன் நீங்களே. ஆமாம், நாதம் தான் பேச்சாக இருக்குது. நாதம் தான் மூச்சை உருவாக்குது. ஆமாம், நாதம் தான் உங்களுக்கு ஓசையை கொடுக்குது. ஆமாம், அந்த நாதம் தான் உலகத்தையும் வெடி வெடிக்க வச்சுட்டு பெருதான் மூலப்பொருள். அதான் மூலப்பொருள். மூலப்பொருள் அதான். ஒரு கிரியேஷன் அப்படின்னு இருந்தாக்கா, ஒரு இஃப் தேர் ஏ கிரியேஷன் தேர் ஷுட் பி கிரியேட்டர். தெரியாது, இப்போ ஒரு கிரியேஷன், இப்போ வந்து நான் அறக்குறேன். இல்லை, இப்போ இங்கிலீஷ் பேசுங்கன்னு சொன்னாங்க. இந்த ஒரு கிரியேஷன், ஒரு பொருள் இருந்தனாக்கா, அந்த பொருள் இருந்தனா, அந்த பொருளை உருவாக்கணும் ஒருத்தர் இருக்கணும் இல்லையா? ஒரு பொருள் இருக்கணும், அந்த உருவாக்கணும் ஒருத்தர் இருப்பான். ஆமாம், அவனை உருவாக்கணும் யாரு? அவனை உருவாக்கணும் யாருமே கிடையாது. அதனால தான் அவை சொல்லுது. ஆணும் இல்லை, ஆணும் இல்லை, பெண்ணும் இல்லை, பெண்ணும் இல்லை, அழியும் இல்லை, அப்புறத்துக்கு அப்புறம் சரி, அப்பாலுக்கு அப்பாலை. ஆமாம், அது எப்படி இருக்குதுன்னா, வெட்ட வெளியில் இருள் வெளியாய் நின்ற சிவபாதம் போற்றினோம் வால்மீகி. சரி, இருட்டாவும் வெளிச்சமாகவும் இருக்குதுடா, அந்த இடத்துல இருந்தாண்டா உலகமே ஏங்கி நிற்குது. இந்த மேகத்துக்கெல்லாம் எண்டு எங்கே தான் போகுது? எத்தனை உலகம் இருக்குது? எங்கே போய் முடியும்? கீழே இருக்குதுங்க. கீழே இருக்குதா? ஆமாம், மேகம் என்ன ரொம்ப மேலே இருக்குதுன்னு பார்த்தீங்களா? நிறைய சிக்கிமில் போய் நின்றுந்தேன் நான். மேகெல்லாம் என் காலு கீழே போய் நிற்குது. சிக்கிம் மலை மேலே போய், சாதா மலை மேலே என்ன கூட இருக்கும் சில நேரத்தில்? இல்லை, அது மலை மேலே எந்த பனி இருந்திருக்கும் உங்களுக்கு, நீங்கள் பார்க்கும்போது மேகம் இருந்திருக்காது. சிக்கிம் வந்து 16,000 மேலே உயரம் ஜாஸ்தி, சைனா பார்டர். அப்போ சிக்கிம் மலை மேலே நான் நிற்கிறேன், மேகங்கள்லாம் கீழே போய் நிற்குது. அப்போது மேகம் குறிப்பிட்ட அளவுக்கு தான் போய் நிற்குது. வானம் வானம்னு சொல்லிக்கிறாங்களே, வானம்ன்றதே ஒன்று கிடையாது, அதுக்கு எல்லையும் கிடையாது. இப்போ ராக்கெட்டு போகுது இல்லை, ஒரு ஆரம்பம் இருந்தால் ஒரு முடிவு இருக்கும்ல. ஆமாம், இப்போ வானத்துக்கு எல்லையே இல்லையா? வானத்துக்கு எல்லையே கிடையாது. எங்கதான் எல்லை இருந்துச்சுன்னு சொன்னால் உலகம் நிற்காது. இந்தியா வரைக்கும் வானம் இருந்துன்னு வச்சுக்க, அமெரிக்காவுக்கு வானம் எங்கே போகிறது சொல்லுங்க? அதனால் வானத்துக்கு எல்லாமே கிடையாது, வையகமே அதுக்குள்ளே அடங்கி இருக்குது, எல்லா கிரகங்களும் அதுக்குள்ளே அடங்கி இருக்குது. இப்போ ராக்கெட் விட்றாங்கல்ல, மேலகுது மேலகுதுன்னு சொல்கிறாங்கல்ல, அப்போ மேலே அந்த இப்படி தானே போகணும். ஆரம்பம் தான் இப்படி போவோம், அப்புறம் இப்படி தான் போவோம். ஒன்று கடந்து ஒன்று கடந்து ஒன்று கடந்து இருக்குதே தவிர எதுவுமே மேலே இல்லை. கொன்றால் போவோம், தின்றால் போவோன்றாங்க. ஆமாம் ஆமாம், அது என் வசதிக்கு நான் சொல்லிக்கிறது. நான் ஒரு ஆட்டை எடுத்துட்டேன்னா அதை சாப்பிட்டுட்டேன்னா, அதுவும் காலு கை உடம்பு சாப்பிட்டா கூட பாவம், தலையை சாப்பிடணுமா? ஏன்னா மூளை அதில் தான் இருக்குது. அப்போ நிறைய மூளை வந்துடும். ஆமாம், ஓ பாவமும் போயிடுமே. அப்போ படிக்க வேணாம், எல்லாரும் கலெக்டர் ஆகலாம். என்ன பம்பா இது, டபுள் மூளை சேர்ந்து போகுது இல்லை? அப்போ நிறைய ஆடு கொடுத்து நிறைய வரும். டபுள் மூளைங்க? ஆமாம், பம்பா இது என்ன, இது எனக்கு மூளை இல்லாத உட்காந்து நீங்கள் கத்தி கிடக்குறேண்ணா. நீங்கள் மனுஷ உடம்புல உயிர் எங்கே இருக்குது? உடம்பு முழுக்க இருக்குது. உடம்பு முழுக்க இருக்கு. காலில் முள்ளு குத்துனா எப்படி உங்களுக்கு தெரியுது? வலி தெரியுது. உயிர் அங்கே இல்லைன்னா வலி தெரியாது.
உடல் உணர்றா உயிரை, வலிய உயிர் உணர்றா. உடல் குத்தனா உயிர் உணருது. உயிர் தான் உணரும், உடலுக்கு உணர தெரியாது. செத்து போன பொண்ணுக்கு ஒரு கத்தி எடுத்து கையை வெட்டினா கத்துமாது? கத்த மாட்டேன்து, ஆனால் உயிர் அது உணர்தான் இல்லைன்னு தெரியாது. அதுக்கு தான் உயிர் இல்லையே, அசைவே இல்லையே. முள்ளு குத்தினவன் நீ எம்மான்றிய உங்கள் அம்மாவுக்கு போறிய. அப்போது உயிர் தான் உணரும், உடல் தான் அனுபவிக்கும். உயிர் உணரும், ஆனால் அந்த புண்ணை வந்து உடல் அனுபவிக்கும். அப்போ அந்த உயிரும் ஆத்மாவும் ஒன்றுங்களா? ஆத்மா வேற உயிர் வேறுங்க. உயிர்ன்றது மூச்சு காத்துங்க, ஆத்மான்றது ஓசைங்க. ஓசை, அது ஓசையோடு நின்று போச்சா? ஆமாம். அப்போ ஆத்மா ஓசையும் ஒலியுமாகுது. ஓசை மட்டும் இல்லை, ஓசையும் ஒலியுமாகுது ஆத்மா. ஆமாம். மீதி எல்லாம் ஒலியாக ஒன்று இருக்குது, காற்றாக ஒன்றுக்குது. விந்துன்றது ஒலியாகுது உங்கள் உடம்பில், காற்றுன்றது உயிராக இருக்குது, அது ஜீவனாக இருக்குது. அந்த நெருப்பு கீழகிற நெருப்பு, அந்த விந்துன்ற நெருப்பு இல்லைன்னு சொன்னால் மனுஷன் உயிரோடு வரமாட்டான், செத்து போயிடுவான். காற்று இல்லைனாலும் செத்து போயிடுவான். பெண்களுக்கு இல்லை இல்லை அப்போ? எல்லாருக்கும். அது என்ன, பெண்ணுக்கு வேறு ஆணுக்கு வேறுவா? அது என்னங்க, உயிர் ஒன்று தானே பெண்ணுக்கும் ஆணுக்கும். பெண்ணுக்கு என்ன மூச்சு இல்லாத எகுது பெண்ணு மூச்சு இல்லாத சுற்றின்னு வந்த அந்த பொம்பளையாவது சொல்லுங்க, நான் பார்க்குறேன். சொல்கிறீங்களா? அதுக்கு சொல்கிறேன், விந்து இன்னும் உனக்கு பேர், அதுக்கு சுரோனி தானே அதுக்கு பேர், சுக்கிலம் சுரோனி. ஆமாம், அதான் வித்தியாசம். பெண்ணு ஆணுன்னு சொல்லியா, அது மாதிரி சுக்கிலம் சுரோனி தோன்றுறோம்.